வணக்கம், என்னுடைய பெயர் குட்லக் கிருஷ்ணா. என்னுடைய நிறுவனத்தின் பெயர் குட்லக் அக்ரோ டாட் காம். ஏற்கனவே இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. எங்களுடைய யூடியூப் சேனல் மூலிமா வெங்காய விலை பற்றி, வெங்காயம் வியாபாரம் செய்கிறத பற்றி பல வீடியோவில் போட்டிருப்போம். ஆனால் அநேக வீடியோக்கள் வந்து பார்த்திங்கனாக்கா ஆங்கில மொழியில் இருக்கும், இல்லைனாக்கா ஹிந்தி மொழியில் இருக்கும். தமிழில் அதிகமான வீடியோக்கள் போட்டதில்லை. இதுதான் வந்து எங்களுடைய யூடியூப் சேனலுடைய முதல் முழு தமிழ் வடிவம் பெற்ற காணொளி. ஓகேங்களா? ஸோ என்னதான் தமிழ் காணொலியாக இருந்தாலும் கூட அங்கங்கே ஆங்கிலம் கொஞ்சம் எட்டி பார்க்க தான் செய்யும். எனக்கு நம்ம இப்போ நடைமுறையில் இருக்கிறது பார்த்திங்கனாக்கா பேருந்தில் சென்று வலது இடதுபுறம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே பஸ்ஸில் போய் ரைட்டில் திரும்ப லெஃப்டில் திரும்ப அப்படி சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு புது முயற்சியாக தமிழில் வெளியிடலாம் என்று ஒரு எண்ணத்துடன் இந்த வீடியோவை வெளியிடுறோம். இதில் கொஞ்சம் சுயநலமும் கலந்திருக்கு. அது என்ன சுயநலம் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னதான் தமிழ் வீடியோன்னு சொன்னாலும் கூட அங்கங்கே கொஞ்சம் ஆங்கில எழுத்துக்கள், ஆங்கில வார்த்தைகள் கொஞ்சம் வரதான் செய்யும். ஸோ அதனால் வந்து அங்கங்கே கொஞ்சம் ஆங்கில எழுத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி எதாவது வந்தாக்கா மன்னிச்சிடுங்க. இது முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து தமிழில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், முயற்சிக்கிறேன். ஓகேங்களா? அதையும் மீறி ஏதாவது இது மாதிரி ஒன்று ரெண்டு வார்த்தைகள் வந்தாக்கா மன்னித்து, உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை மன்னித்து எங்களுக்கு ஆதரவை கொடுங்க. ஸோ இனி வரும் காலங்களில் தமிழ் நேயர்களாக உங்களுக்கு தமிழ் மொழியை வழியிலாக ஏகப்பட்ட காணொலிகளை வெளியிட தயாராக இருக்கின்றோம். அதை நீங்கள் கண்டு மகிழலாம், கண்டு பல விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, இப்போது நம்ம வந்து பார்த்துட்ருக்கிறது வந்து ஆனியன் அகாடமி அப்படிங்கிற ஒரு பதிப்பின் ஒரு பகுதியாகும். இந்த ஆனியன் அகாடமி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா வெங்காயத்தை பற்றி மக்களுக்கு எப்படி எடுத்துரைக்கிறது, எப்படி அவங்களுக்கு ஒரு கல்வி முறையாக இதை வந்து கற்றுக் கொடுக்குறது அப்படிங்கிறது தான் ஆனியன் அகாடமி. இதுவும் உலகத்தில் முதல் முறையாக நம்ம தான் அதை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். வெங்காயத்துக்குலாம் ஒரு அகாடமி அப்படின்னு கேட்டாக்கா ஆமாம், இதில் அவ்வளோ தரம் இருக்குது, இதில் அவ்வளோ வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது ஏன் நமக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, அவங்களுக்கு தெரியப்படுத்தினா அவங்கள பயன்படுவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த ஆனியன் அகாடமியை முதல் முறையாக இந்த யூடியூப் சேனல் மூலிமா ஆன்லைனில் செய்கிறோம். நம்ம இதை தொடர்ந்து நம்ம வந்து ஆஃப்லைனில் நம்ம ஆஃபீஸில், சென்னையில் உள்ள நம்ம ஆஃபீஸ்லேயும் நம்ம கிளாஸ் எடுத்து நடத்துவோம். இதுக்கு கட்டணங்கள் எதுவும் கிடையாது. சேரணுங்கிற ஒரே உயர்ந்த நோக்கோடு நம்ம நடத்துகிறோம். ஸோ வாங்கள், பயன்பெறுங்கள். நேர்களே, ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த பதிவுகளை, காணொலியை தமிழில் இடுறதுக்கு ஒரு சுயநலமும் இருக்குது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான். அது என்ன சுயநலம் அப்படின்னு சொன்னாக்கா இந்தியாவிலே, ஏன் உலகத்திலே முதன் முறையாக வெங்காய வியாபாரத்தை ஃப்ரான்ச்சைசி மெத்தடில் செஞ்சிட்ருக்கோம் நாங்கள் ஆக்சுவலாக. ஸோ ஃப்ரான்ச்சைசி மெத்தட் அப்படிங்கிறது இப்போ பொதுவாக எல்லாருக்குமே தெரியும், அது தமிழாக்கம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த மெத்தடில் செய்யும்போது இந்த ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ், வெங்காயத்துக்கு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்க இடம் எங்களுடைய சென்னை மாநகரத்தில் மட்டும்தான். இது சென்னை மற்றும் இங்கேருந்து மற்ற சில சென்னை சுற்றுப்புறம் உள்ள இடங்கள் சேர்ந்து விட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க செய்வோம். அதனால தான் வந்து தமிழில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த காணொலியை நம்ம வெளியிடுறோம். ஓகேங்களா? இதே மாதிரி காணொலி, இதே கண்டென்ட், இதே என்ன சொல்கிறோமோ அதே காரம்சமோடு சேர்ந்த காணொலி ஆங்கிலத்தில் நாங்கள் தனியாக வெளியிடுவோம். அதையும் நீங்கள் வேணாக்கா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அது கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ முதல்ல வந்து நம்ம தமிழ் வீடியோக்களை வெளியிட்டு எல்லாம் திருப்திகரமாக செஞ்சுட்டு பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஆங்கிலத்தில் இந்த வீடியோஸை நம்ம வெளியிட போகிறோம். ஸோ ஆங்கிலத்தில் வெளியிடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் தமிழில் தான் கொஞ்சம் தட்டு தடுமாறி மக்களுக்கு புரிகிற மாதிரி பேசுறதுக்கு நாங்கள் முயற்சி செஞ்சிட்ருக்கோம். ஓகே, எனிவே இந்த வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. இந்த வீடியோ பேசிக்கலி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் வியாபாரம் சிறந்த முறையில் செய்வது எப்படி அப்படிங்கிறதோட முதல் வீடியோவாகும் இது ஆக்சுவலாக. ஸோ அப்போ முதல் வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா ஆலேருந்து அக்கு வரைக்கும் தெரிஞ்சோம்னாக்கா முதல்ல ஆவை அழகாக ஆணித்தரமாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ வெங்காயம் தானே, இது என்ன பெரிய வெங்காயம் வியாபாரம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. வெங்காயம் வியாபாரத்தில் பல கோடிகளை ஈட்டலாம், ஈட்டு உள்ளார்கள். மக்கள் பெரும் செல்வந்தர்களாக இருக்கிறாங்க. நீங்களும் அப்படி இந்த வியாபாரத்தின் மூலமாக பணம் பெற வேண்டும், பெரு செல்வந்தராக வேண்டும் என்பதே எங்களுடைய நம்பிக்கை, நோக்கம். அதனால தான் இந்த வீடியோவை உங்களுக்காக தமிழ்
ஓகேங்களா. சரி, வெங்காயம் தானே இதில் என்ன இருக்குது புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா இதில் நிறைய விஷயம் இருக்குது. ஒரு வியாபாரம் நீங்கள் எடுத்து பண்ணுறீங்கனாக்கா அது முதல் படியிலேருந்து நல்லா ஆணித்தரமாக தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது உங்களுக்கு எப்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வரக்கூடிய ஆபத்துக்களை நீங்கள் வெகு வெகு எளிமையாக கடந்து வரலாம். எல்லா வியாபாரத்துலையுமே கொஞ்சம் ஆபத்து இருக்க தான் செய்யும். ஆனால் அதிகமாக நீங்கள் தெரிஞ்சுக்க அதிகமாக நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை, காசை நஷ்டப்படவும் தேவையில்லை. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது தொடர்ந்து வேறு சில டாபிக்ஸும் நம்ம வந்து வேறு சில தொகுப்புகளையும் நம்ம வெளியிடுவோம். அதையும் ஒன்று விடாமல் தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு மேலும் மேலும் கொடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகும். ஓகே, இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இந்த வீடியோ வந்து வெங்காயத்தை ஒரு வியாபாரமாக எடுத்து பண்ணக்கூடிய தனிநபர்களுக்கான ஒரு வீடியோவாகும் ஆக்சுவலாக. ஓகேங்களா, இந்த வியாபாரம் சொல்கிறது வந்து மூணு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ரெகுலர் வாங்குதல் விட்ரல், ஓகேங்களா, அதாவது வாங்கிறது விற்கிறது, ட்ரேடிங் சொல்லுவோம் இங்கிலீஷில். அடுத்தது வந்து வெங்காயம் வாங்கி பதப்படுத்தி கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் விற்கிறது, அதாவது ஸ்டோர் பண்ணி விற்கிறது. அந்த மாதிரி மக்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மூன்றாவது வெங்காயம் ஏற்றுமதி வியாபாரம், அந்த மாதிரி வியாபாரம் செய்கிற மக்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இது தவிர ஜென்ரல் நாலேஜுக்காக வீடியோ பார்த்து நீங்கள் வந்து வெங்காயத்தை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணுனாக்கா தெரிஞ்சுக்கலாம், அதெல்லாம் தப்பு எதுவும் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம எல்லாருமே வெங்காயத்தை ஜென்ரலாக எவ்ரிடே யூஸ் பண்ணிருப்போம், ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ணிருப்போம், ஆனால் அது பெருசாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல, வெங்காயத்தால் ஆட்சிகளே கவிழ்ந்திருக்குது. அதனால் வந்து வெங்காயத்தை ரொம்ப எளிதாக எடை போட்டுறாதீங்க. கொஞ்சம் கவனமாக நான் சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கு பிறகு முடிவு பண்ணுங்கள். இந்த வியாபாரம் செய்யலாமா செய்யக்கூடாதா, இதனால் உங்களுக்கு பயன் வருமா வராதா, இதனால் காசு சம்பாதிக்க முடியுமா முடியாதாங்கிறது. ஓகேங்களா. ஸோ பேசிக்கலி இந்த வெங்காயங்கிறது என்னன்னாக்கா பார்த்தீங்கனாக்கா இது வந்து மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய ஒரு காய்கறி ஆகும். ஆக்சுவலாக இது கிட்டத்தட்ட அந்த உங்களுடைய பூண்டு மாதிரி தான். நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து எப்படி விளையுதுன்னு தெரியாது, ஆனால் வெங்காயத்தை மட்டும் வாங்கி கடையில் வாங்கி அன்னாடம் உணவாக உண்கிறார்கள். பட் இது எப்படி விளையுது எங்கே விளையுது அது மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா. ஸோ இது பேசிக்லி இது பார்த்தீங்கனாக்கா வெங்காயம் வந்து மண்ணுக்கு உள்ளே தான் விளையுது. அப்படி விளையிற வெங்காயத்தை வெளியே எடுத்துட்டு மேலே உள்ள பகுதியும் நறுக்கிடுவாங்க, கீழே உள்ள அடிப்பகுதியும் நறுக்கிட்டு அந்த பல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஏன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு குண்டு பல்ப் மாதிரி இருக்கும், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இது இருக்கு இல்லையா விளக்கு, அது மாதிரி குண்டு பல்ப் மாதிரி இருக்கிறதால அந்த பல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை டியூபர் சொல்லுவாங்க. ஸோ அந்த வெங்காயத்தை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இப்படி தான் நறுக்கி அதுக்கப்புறம் வந்து அதுக்கு காய போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சந்தைக்கு வருவோம் ஆக்சுவலாக இந்த வெங்காயம்ங்கிறது. ஓகேங்களா. இந்த வெங்காயத்தினுடைய பலன்கள் பல உண்டு உடம்புக்காக, பட் அந்த சமாச்சாரம்லாம் இந்த வீடியோவில் நம்ம பேசப்போது கிடையாது. வெங்காயம் அன்றாட தேவைப்படும் ஒரு காய்கறியாகும். வெங்காயம் இல்லாமல் எந்த ஒரு இந்திய சமையல் அறையும் சிறப்பாக இயங்கிறதுக்கு வாய்ப்பில்லை, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் வந்து வெங்காயம் கம்பல்சரி எல்லா வீட்டிலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால் இது ஒரு பெரிய வியாபாரமாக மாறத்துக்கு முன்னாடி நிறைய சாத்தியங்கள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. அதை எடுத்து எப்படி நம்ம பயன்படலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெங்காயத்தால் உடம்புக்கு என்ன பயனுங்கிறத வந்து நீங்கள் மற்ற வீடியோஸில் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் தேடி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வெங்காயம் எங்கெங்கே விளையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெருவாரியாக நார்த் சைடில், அதாவது வடக்கில் வந்து மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான் அப்படிங்கிற மாதிரி பகுதியில் தான் பெருவாரியாக வெங்காயம் வந்து இந்தியாவில் விளையுது. அது தவிர ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களும் வெங்காயம் விளைகிறது. இப்போ நம்ம தெற்குல பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெங்காயத்துக்கு வந்து பல்லாரி பல்லாரின்னு, அந்த பல்லாரிங்கிற பேர் ஏன் வருதுனாக்கா கர்நாடகா மாநிலத்தில் பல்லாரிங்கிற ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர் பக்கத்தில் வெங்காயம் நிறைய விளையிறதால அது பல்லாரி பல்லாரின்னு சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு. இப்போ இதே கேரளா போனீங்கன்னாக்கா இது வந்து செவ்வாழைன்னுவாங்க ஆக்சுவலாக. ஸோ நார்த்துக்கு போனாக்கா இது வந்து காந்தான்னு சொல்லுவாங்க, இல்லைனாக்கா பியாஜ்ன்னு பொதுவாக சொல்லுவாங்க ஆக்சுவலாக, மராத்தி ஹிந்தி இந்த மாதிரி மொழியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காந்தா பியாஜ் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வார்த்தை பயன்படுத்துவாங்க. ஆல் ஓவர் இந்தியா ஜென்ரலாக பியாஜ்னாக்கா எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா. காந்தாங்கிறது மராத்தி மொழி, அது அதிகமாக குஜராத்லேயும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க, பட் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பியாஜ். ஓகே. ஸோ அப்போது எங்கெங்கே விளையுதுன்னு சொல்லியாச்சு, என்னென்ன பேருன்னு சொல்லியாச்சு, அப்புறம் அதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
அந்த சேமிக்க வைக்கக்கூடிய தன்மை, அந்த ஷெல்ஃப் லைஃப் சொல்லுவாங்க இல்லையா, எத்தனால் தாங்கும் ஓகேங்களா. நம்ம தமிழில் படத்தில் கூட சொல்லுவாங்க, இவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி. இதில் வெங்காயத்தில் ரொம்ப நல்லவன் பார்த்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிராவில் விளையக்கூடிய நாசிக் மற்றும் அதை சுற்றுப்புறல ஊரில் விளையக்கூடிய வெங்காயம் தான் ரொம்ப மிக நல்ல வெங்காயமாகும். ஏன்னா அதை வந்து எடுத்து வச்சாக்க ரொம்ப நாளாக பயன்படுத்தலாம். இதை அதாவது வெங்காயங்கிறது பேசிக்கலி வந்து அழியக்கூடிய ஒரு பொருள், ஆனால் அதுலேயும் அதிகமான நாட்கள் தாங்கக்கூடியது நாசிக்கும் மற்றும் மகாராஷ்டிராவில் உள்ள விளையக்கூடிய வெங்காயம்ங்கிறது அதிக நாட்கள் தாங்கும். அதனால வந்து அது வந்து கொஞ்சம் இங்கிலீஷில் ரொபஸ்ட் க்ராப் சொல்லுவாங்க, அதுக்கு கொஞ்சம் ஃபேமாக இருக்கும், சீக்கிரமாக கெட்டு போகாது. பட் இதே ஆந்திரா பெங்களூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப ரொம்ப கம்மி, சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வியாபாரம் பண்ணும்போது அந்த வெங்காயத்தை எடுத்து வியாபாரம் பண்ணிங்கனாக்கா நஷ்டம் அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உடனே விற்று தீர்க்க முடியும் என்றால் மட்டுமே அந்த ஆந்திரா வெங்காயமும் மற்றும் பெங்களூர் வெங்காயம் அதாவது கர்நாடகா வெங்காயத்தை நம்ம பயன்படுத்தலாமே தவிர உடனே விற்க முடியாது, அது கொஞ்சம் நமக்கு நேரம் பிடிக்கும் அப்படின்னாக்கா அதை நீங்கள் அந்த பக்கம் போகாமல் இருக்குது நல்லது. அது முதல் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவிலே 365 நாளும் வெங்காயம் உற்பத்தி ஆகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிரா. இந்த ஆந்திரா பெங்களூர் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு சீசன் தான், ஒரு வருஷத்தில் சில 3 மாதம் அப்படி கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து 365 நாளும் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது நம்ம வியாபாரத்துக்கு நாசிக் வெங்காயம் தான் ஓகேங்களா. ஸோ வெங்காயம் நம்ம இதில் குறிப்பிட்டா அது வந்து நாசிக் வெங்காயம். இப்போ மறுபடியும் இதில் ஒரு தெளிவுபடுத்த விருப்பப்படுகின்றேன், நாசிக்குங்கிறது ஒரு ஊருன்னு பேர் தான், அது ஒரு சிட்டி ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இப்போ இங்கேருந்து நீங்கள் வெளிநாடு போகிறீங்க, சிங்கப்பூர் மலேசியா போகிறீங்க, ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கனாக்கா எந்த ஊருன்னு கேட்டிங்கனாக்கா நான் சென்னைப்பா அப்படின்னு நீங்கள் ஆக்சுவலாக. ஸோ சென்னை கூட இருக்காது ஆக்சுவலாக, சென்னையும் தாண்டி சில செங்கல்பட்டா இருக்கலாம், இல்லைனாக்கா வேற ஒரு கிராமமாக இருக்கலாம், இல்லை இன்ஃபேக்ட் திருச்சியிலேருந்து போகிறவங்க கூட நான் வந்து எங்கே கேட்டாக்கா நான் சென்னைன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஏன்னா அது ஒரு பர்டிகுலர் பாப்புலாரிட்டி ஓகேங்களா. அது மாதிரி ஸோ நாசிக் வெங்காயங்கிறது நாசிக்கில் மட்டும் விளையிற வெங்காயம் கிடையாது, மகாராஷ்டிராக்குள்ள விளையிற எல்லா வெங்காயத்துக்கும் பொதுப்படியாக நம்ம வந்து நாசிக் வெங்காயம் நாசிக் வெங்காயம் சொல்லி சொல்லி பழகிட்டோம் ஆக்சுவலாக ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த நாசிக் வெங்காயத்துக்கும் ஆந்திரா வெங்காயத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம சொல்லிட்டோம். மேற்கொண்ட சொன்னபடி குவாலிட்டி அதிக நாட்கள் நீடிக்கக்கூடிய தன்மையை வந்து நாசிக் வெங்காயத்தில் இருக்குது. ரெண்டாவது வந்து சைஸ், அந்த பெருவெட்டுன்னு சொல்லுவோம் இல்லை மண்டக்காயின்னு சொல்லுவோம், அதை பற்றி என்னங்கிறது டீட்டெயிலாக மற்ற வீடியோவில் சொல்கிறேன் நான் எப்படி எப்படி இந்த சைஸை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஸோ ஜென்ரலி இந்த பெரிய சைஸ் கொண்டது வந்து பார்த்திங்கனாக்கா நாசிக்கில் ஈஸியாக விளையும், நம்ம ஆந்திராலேயும் கர்நாடகாலையும் விளையிற வெங்காயம் வந்து அவ்வளோ பெருசாக கிடைக்காது, கொஞ்சம் உடலில் மீடியம் மற்றும் சின்ன வெங்காயம் மட்டும்தான் கிடைக்கும். அதனால வந்து அது எக்ஸ்போர்ட்டுக்கு பெரிய அளவில் நமக்கு உதவாதுங்கிறதுனால நாசிக் வெங்காயத்துக்கு மோகம் அதிகம். ஸோ ரெண்டு விஷயம், ஒன்று இன்ஃபேக்ட் 3 விஷயம், ஒன்று வந்து சைஸ், ரெண்டாவது வந்து டியூரபிலிட்டி ஷெல்ஃப் லைஃப் அதிக நாள் நீக்கக்கூடியது நீடிக்கக்கூடியது, மூணாவது வந்து என்றென்றும் கிடைக்கக்கூடியது. இது மூன்றுமே ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறதால தான் வெங்காய வியாபாரிகள் எல்லாருமே நாசிக் பக்கம் போயிட்டு அவங்க வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம நாசிக் வெங்காயத்துக்கும் ஆந்திரா மற்றும் கர்நாடகா வெங்காயத்துக்கும் வித்தியாசம் சொன்னோம். இப்போ குஜராத்தில் இருக்க வெங்காயத்துக்கும் மற்ற ராஜஸ்தானில் இருக்க வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா அது கலரே வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம சவுத்துக்கு எஸ்பெஷலி தெற்க யூஸ் பண்ணுறதுக்கு பெரிய லெவலில் எடுபடாது. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து நம்ம சென்னையோ இல்லை தமிழ்நாட்டில் வேறு பகுதியோ வரணுனாக்கா அதுக்கு எடுத்துன்னு வரக்கூடிய செலவு அதிகமாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் சொல்லுவோம் இல்லையா, அதோடைய செலவு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அத்தனால வந்து அது வந்து தாங்கி நல்லபடியாக வந்து சேராது, அழிவு நிறைய வரும் ஆக்சுவலாக. அதனால் வந்து உங்களுக்கு காசு விரயமாகும். அதனால் வந்து அந்த பர்டிகுலர் வெங்காயத்தை நம்ம இந்த டாப்பிக்கில் எடுத்துன்னு வர வேண்டாம். அதேமாதிரி இப்போ நாசிக் வெங்காயம் ஏன் அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது, ஏன் எக்ஸ்போர்ட்டுக்கு இது ரொம்ப உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியன் வெங்காயம் அதாவது இந்தியாவில் விளையிற வெங்காயம் ஈடு இன வேறு எந்த நாட்டிலும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் வந்து துபாயில் என் கம்பெனி வச்சுருக்கேன், மலேசியாவில் இருக்குது, வியட்நாமில் இருக்குது. ஸோ இந்த எங்குமே வந்து நம்ம இந்தியன் ஆனியனுக்கு ஈக்குவலாக காம்படிஷனுக்கு வேறு எந்த ஒரு வெங்காயமும் கிடையாதுன்னு திட்டவட்டமாக சொல்லலாம். காரணம்னாக்கா இங்கிலீஷில் அது பஞ்சன்ஸின்னு சொல்லுவாங்க, தமிழில் அதுக்கு வந்து காரத்தன்மைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி மற்ற ஊர் வெங்காயத்தில் கிடைக்காது. ரெண்டாவது வந்து த டேஸ்ட், அந்த சுவை ஓகேங்களா. ஸோ இந்த பாகிஸ்தான் வெங்காயமும் நம்ம துபாய்க்கு வரோம், ஈஜிப்ட்லேருந்தும் துபாய்க்கு வரோம், துருக்கியிலேருந்தும் துபாய்க்கு வரும், ஆனால்
எப்போ வரும்னு சொன்னாக்கா, இந்தியா கவர்மெண்ட்டு இந்திய வெங்காயத்தை பேன் பண்ணும்போது, எக்ஸ்போர்ட்டை ஸ்டாப் பண்ணும்போது தான் இவங்கெல்லாம் தளர்த்திக்கு வரவங்க தவிர, மற்ற நாட்டில் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய அந்த நாட்டு வெங்காயத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுவை வந்து மற்ற வெங்காயத்தில் வராது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனாக்கா, இந்த பாகிஸ்தான் வெங்காயமாகட்டும் இந்த ஈஜிப்ட் வெங்காயமாகட்டும் இந்திய வெங்காயத்தை விட விலை குறவாகவே கிடைக்கும் மார்க்கெட்டில் இருக்கும். ஓகேங்களா? இருந்தாலும் மக்கள் வந்து அதை வேண்டி விரும்பி வாங்கி செல்ல மாட்டார்கள். இந்திய வெங்காயத்துக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்குது, அது ஈடு என எதுவும் கிடையாது. அதனால் வந்து இந்த வியாபாரம் ரொம்ப செழிப்பாக செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு காரணம் என்னென்னாக்கா, இது வந்து ஒரு அன்டிஸ்பியூட்டட் கிங் இன் த ஆனியன் பிஸ்னஸ், நம்ம இந்தியன் ஆனியன். ஓகேங்களா? இந்த வெரைட்டி. ஸோ இப்போ நம்ம வந்து நாசிக் வெங்காயம்னா என்ன, மகாராஷ்டிரா வெங்காயம்னா என்ன, அதுக்கப்புறம் நமக்கு காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஈஜிப்ட் வெங்காயம் பற்றி கம்பேர் பண்ணோம், பாகிஸ்தான் வெங்காயம் பற்றி கம்பேர் பண்ணோம். அஃப்கோர்ஸ் ஹார்டன்லேயும் விலை வெங்காயம் விளையுது, சைனாலேயும் வெங்காயம் விளையுது. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம வெங்காயம் எங்கெங்கே விளையுது, மற்ற நாட்டு வெங்காயத்தையும் நம்ம நாட்டு வெங்காயத்தையும் நம்ம ஒப்பீடு செய்து பார்த்தோம். இப்போ வந்து வெங்காயம் எத்தனை சீசனில் விளையுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மூணு சீசனில் விளையுது. ஜென்ரலாக வந்து வெங்காயத்துக்கு 120 நாள் தேவைப்படும். ஒரு சீசன் வெங்காயம் நடுறதுலேருந்து அறுவடை செய்கிறது வரைக்கும் 120 நாட்கள் தேவைப்படும். அதனால் கிட்டத்தட்ட வந்து அது 4 மாதம் சொல்லுவோம் இல்லையா, அதேமாதிரி ஒரு வருஷத்துக்கு 4 × 3 = 12 மாதம் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்கலி இதை வந்து ஒரு மூணு சீசனாக இதை வந்து பிரிக்கிறாங்க. அது வந்து பேசிக்கலி கரீஃப், லேட் கரீஃப், அப்புறம் ரபி அப்படிங்கிற முறையில் பிரிக்கிறாங்க. ஸோ அது கரீஃப் எப்படின்னு சொன்னாக்கா, தமிழில் வந்து இலையுதிர் காலம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரபி க்ராப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வசந்த கால பயிர், அதாவது இந்த ரபி க்ராப் தான் வெங்காயத்தில் 70% வெங்காயத்தை கொடுக்கக்கூடியது. அது தமிழில் வசந்த காலம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அது மாதிரி உண்மையிலேயே இது வந்து ஒரு வசந்த காலம் தான் வெங்காயத்தில். ஏன்னாக்கா அந்த பர்டிகுலர் க்ராப் தான் வந்து உங்களுக்கு அதிக நாட்கள் வைத்து விற்பனை செய்கிறதுக்கு உகந்தது ஆக்சுவலாக. ஸோ இந்த கரீஃப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கரீஃப் வந்து பிளான்டிங் பார்த்தீங்கன்னாக்கா அதை நடுறது ஜூலைலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும், அதை வந்து அறுவடை செய்கிறது வந்து அக்டோபர்லேருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே பண்ணுவாங்க. இந்த லேட் கரீஃப் அப்படின்னு சொல்லப்படுகிறது வந்து அக்டோபர் டு நவம்பர் நடுவாங்க, அப்புறம் அதை அறுவடை செய்கிறது வந்து ஜனவரிலேருந்து மார்ச்சுக்குள்ளே செய்வாங்க. அப்புறம் இந்த ரபி க்ராப் அப்படிங்கிறது வந்து டிசம்பர் டு ஜனவரிக்குள்ளே நடுறது, ஹார்வெஸ்ட் பண்ணுறது வந்து மார்ச்லேருந்து மேக்குள்ளே ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதாவது அறுவடை செய்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வெங்காயத்துடைய சீசன். ஸோ மூணு சீசன் சொன்னதால் வந்து மூணு சீசன்லையுமே வெங்காயத்தை போட மாட்டாங்க விவசாயிகள். வருஷத்தில் ஒரு ரெண்டு சீசன் தான், ஏதாவது ஒரு ரெண்டு சீசன் தான் போடுவாங்க. ஏன்னாக்கா இடையில வந்து அவங்க வந்து அந்த மண்ணை பதப்படுத்துதல், வேறு சில பயிர்களை ஈடுதல் அப்படிங்கிற ஒரு வேலையில் இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரபி க்ராப், சம்மர் க்ராப், சம்மர் ஆனியன்னு சொல்லுவாங்க அதை. அதுக்கு ஹிந்தியில் வந்து கவுட்டி ஆனியன்னு சொல்லுவாங்க, கர்வா ஆனியன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மேற்கொண்டு மற்ற வரக்கூடிய வீடியோகளில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ட்டு. வெங்காயனாக்கா எல்லாம் ஒன்றுங்கிறது மாதிரி கிடையாது, வெங்காயத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய சீட்ஸ் இருக்குது. ஸோ அந்த சீட்ஸை பேஸ் பண்ணி அதோடைய அவுட்புட்டு வரும், வெளியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கலர் வேறு மாதிரி இருக்கும், அப்புறம் குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி விலையும் மாறும். அதனால் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே நம்ம எடுத்துக்கிற அக்கறையை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பொருளுடைய தன்மை மாறும், அதுக்குடைய விலையும் மாறும். ஸோ இதுதான் சீசன். ஓகேங்களா? ஸோ மக்களே, இந்த முதல் வீடியோவில் இது வரைக்கும் கொடுத்த தகவல் ஒரு ரொம்ப பேசிக்கான தகவல், இது போதுமான தகவல் நினைக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து இந்த வியாபாரத்தை எப்படி நம்ம எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு கிளாஸை நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக வந்து எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும், யார்கிட்ட வாங்கணும், யார்கிட்ட வாங்கக்கூடாது, அப்புறம் வந்து இந்த தொழிலுக்குள்ள உள்ள ரிஸ்க் என்னது, கஷ்ட நஷ்டங்கள் என்ன, முக்கியமாக எவ்வளோ லாபம் சம்பாதிக்க முடியும், அந்த லாபத்தை சுலபமாக சம்பாதிக்க முடியுமா, கஷ்டப்பட்டு சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற போல் பல கேள்விகளுக்கு மேற்கொண்டு வரக்கூடிய காணொலிகள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது தவிர கவர்மெண்ட்டு மூலமா என்ன நமக்கு சலுகைகள் கிடைக்குது, கவர்மெண்ட்டு சார்ந்து நம்ம என்ன செய்யணும், எது செய்யக்கூடாது, எக்ஸ்போர்ட், இந்த வெங்காயத்தை எக்ஸ்போர்ட் செய்யணும்னாக்கா அதுக்கு என்ன முறைகள் அப்படிங்கிற பல பல டாபிக்ஸில் நம்ம வந்து வீடியோஸை நம்ம வெளியிட போகிறோம். ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து நீங்கள் பயன்பெறுவீங்கன்ற நம்புகிறேன். ஸோ மீண்டும் வரக்கூடிய மற்ற வீடியோகளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.